அனைவருக்கும் வணக்கம். இந்த உள்ளங்கை உள்ளங்கால் வேர்வை உடன் அடிக்கடி பார்த்தோம்னா சில பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி மாற்ற சதசதன்னு. இது வந்து இந்த குரங்குகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும் கை. மற்ற ஜீவன்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போது இந்த கைகள் வந்து கைகள் கால் கைகளும் கால்களும் ஏன் இந்த மாதிரி வேர்க்குது அப்படின்போது, நரம்பு சம்பந்தமான நோய்கள் நம்மளை தாக்கும்போது, நரம்பு மண்டல நோய்கள் தாக்கும்போது இந்த பிரச்சனை வரும். இதுக்கு புறப்பிரயோகம் மூலமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கைகளை காய விடலாம். பச்சைப்பயிறு அதான் பாசிப்பயிறுன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த முழு பயிரை முளைகட்டின பயிர் சாப்பிட்டோம்னா நரம்பு சம்பந்தமான நோய்கள் கொஞ்சம் மட்டுப்படும். இந்த புத்து மண் பார்த்துருப்பீங்க, பாம்பு புத்து கட்டிக்கும் அந்த மண், அதை எடுத்து இடித்து நல்லா சல்லடைய மெல்லிசாக சலிச்சுட்டு மஞ்சள் பொடி அது கூட சேர்த்துடணும். அது எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அந்த பொடியை எடுத்து நல்லா கைகளில் தண்ணி ஊற்றி குழைக்கக்கூடாது, குழப்பாய் கையெல்லாம் பிடிச்சிடும், அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பொடியை மட்டும் நல்லா கைகளில் நல்லா தேய்ச்சி இந்த விரல்கள்லாம் அப்படியே கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி அந்த மண்ணை எடுத்து காலை நீட்டி ஒரு பாண்டு இந்த இழுத்துப்பாங்க, பார்த்துருப்பீங்க அந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி பாண்டில் அந்த மண்ணை போட்டு கால்கள் பூரா தேய்ச்சிட்டு அந்த ஈரம் கசியை விட்டுட்டு இந்த கைகளையும் நல்லா தேய்ச்சி ரப் பண்ணிவிட்டு சூடு அரக்க தேய்க்கிறது அப்படின்வாங்க. கைகளை நல்லா சூடு பிறகு அப்படியே தேய்ச்சிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு அதிகபட்சம் அவனுடைய பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீர் சொட்டல் நோய்கள் வந்து விலக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை ஆகும், கைகள் வந்து சுத்தமாக ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த நீர் ஒழுகிறது நின்றுடும். ரொம்ப ட்ரை ஆச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டு லைட்டாக தடவி விட்டோம்னா, அதாவது சாதாரணமாக போடக்கூடாது, இந்த கை ட்ரை ஆகி போச்சுன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் தடவலாம், இல்லைனா நீர் இருக்கும்போது கையில் தேங்காய் எண்ணெயை தடவக்கூடாது. இந்த புத்து மண்ணும் மஞ்சள் தூரம் சமநடை எடுத்து அது எவ்வளோ தூரம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு கையை உதறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சூரியன் கதிர்வீச்சுகளில் கைகள் அப்படியே காமிச்சிட்டு கால நேரங்களில் அப்படி காமிக்கலாம். அதே மாதிரி மாலையில் ஒரு 4.5 மணி வெயிலில் வந்து கைகளை மட்டும் அப்படியே காமிச்சிட்ருக்கலாம். இந்த கை அந்த மண்ணோட கைகளை காமிச்சிட்டு சுத்தமாக ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் கைகளை அப்படியே காமிச்சிட்டு கையை நல்லா கழுவி விட்டு வேலையை பார்த்தோம்னா, இந்த கைகள்லேயும் கால் பாதங்கள்லேயும் ஏற்படக்கூடிய இந்த வியர்வைகள் தடைப்படும். அந்த நால சுரப்பிகள் வந்து சில பேருக்கு இந்த பரம்பரை ஜெனட்டிக் ரீதியாக வரும், சில பேருக்கு அந்த இதுலேருந்து வரும், அதனால் அந்த மாதிரி வர ப்ராப்ளம் அது. நரம்பு மண்டல வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு முளைகட்டின பச்சைப்பயிரும் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எடுத்துக்கலாம். புத்து மண், அந்த புத்து மண் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் செங்கல் நம்ம பார்த்துருப்போம், அந்த செங்கலை நல்லா தூளை ஆக்கிட்டு சலிச்சு எடுத்து அந்த செங்கல் தூள் கூட மஞ்சள் போட்டு நல்லா கையில் தேய்ச்சிட்டு உதறி விட்டுட்டு கையில் வெயிலில் காமிச்சிட்டு வந்தாலும் நல்லா வேலை செய்யும். இது ரெண்டும் ஒரு அற்புதமான ஒரு கைகளில் நீர் வடிகிற நோய்களை தடுக்கிற, கை கால்களில் நீர் வடிகிற நோயை தடுக்கிற ஒரு அற்புதமான சாதனம். நன்றி, வணக்கம்.